My dear friends, this is your Dr. Pandeerselvam. I just share some of the information about Bharat Ratna and Padma Virudu Parisigal. நீங்க கடந்த ஒரு பல ஆண்டுகளாகவே நீங்க பார்க்கக்கூடிய டைத்துல அந்த இந்தியாவில் வந்து அதை அனௌன்ஸ் பண்றதும் அந்த ரெசிபியன்ட் வந்து வாங்க வேண்டாம்னு சொல்லி மறுக்கிறதும் இது வந்து ஒரு தொடர்கதையா வந்துட்டு இருக்கு. அதற்கான காரணங்களையும் வச்சிருக்கிறாங்க. பட் இந்த விதமான காரணங்களை வந்து மற்ற வெளிநாடுகளில் பார்க்க முடியல. அதற்கு ரொம்ப சுட்டிக்காட்டு மாதிரி சொன்னோம் அப்படின்னா, பாப்லோ நெருடா அவர் வந்து ஒரு பெரிய ஸ்ரீநாட்டு கவிஞன், அவனுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த ஒரு பெரிய ஒரு அபரிதமான பரிசு கிடைத்ததுக்கு காரணம் வந்து கடிரகத்தில் அதாவது சுரங்க தொழிலாளிகள் வந்து என்னுடைய பாட்டரை கேட்டு ரசித்து வேலை பார்த்ததுனால அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்ததை விட எனக்கு பரிசு பெரிதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசையை வந்து அந்த ஊர் மக்களுக்கு பாவர்டி அலிவேஷன் ப்ரோக்ராமுக்காக கொடுத்துட்றாரு. அதே போல் வந்து இவங்களுடைய நம்ம மத தரசாக கிடைக்கலையுமே அந்த பரிசை வந்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து ஒரு சிறாருடைய முகாம்களுக்கும் முதுமையில் வாழக்கூடிய மக்களுக்கும் கொடுத்துட்டாங்க. அதற்காக விழா எடுக்கல, அந்த விழாவுக்கான செலவுகளை அவங்க வாங்கிட்டு அந்த செலவுகளை வந்து கூட வந்து அவங்களுடைய காரியத்திற்காக பயன்படுத்திட்டாங்க. பட் இந்த நிகழ்வுகள் நம்மளுடைய இந்தியாவிலே நடைபெறாததற்கு காரணம் சில முரண்பாடுகளும் சில அவர்களுடைய கருத்துக்களும் வருகிறது. அதற்கு முன்னாடி இந்த பாரத ரத்னா பத்ம விருது இதை எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நேரு வந்து ஜவஹர்லால் நேரு த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா 1954 எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நம்மளோட தலைமை மிக்கவர்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதில் வந்து சில பேர் சில நேரங்கள் அசாத்திய திறமை உள்ளவர்களை விடுபட்டுறாங்க. ஆனால் சாதாரண இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் கண்டிப்பாக அது வந்து திறமையான மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரம்பிச்சு அதை பிரதமருடைய பிரைம் மினிஸ்டருடைய கீழே வந்து அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பிரசிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து அந்த ப்ரைவேட் கம்பெனி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கான இது மட்டும் இல்லை, அந்த வல்லுநர்கள் அதை எடுத்துக்கிற மாட்டாங்க. அது ஏன் அப்படிங்கிறது ஒரு தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு திறமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அசாதாரணமான சூழ்நிலையினால் பல நேரங்களில் ஒரு 1977-80 அந்த விருதுகளையே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதற்கு பின்னாடி வந்து 1992-95 ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க சில நூலை சமய சில தவிர்க்க முடியாத காரணங்களால். 1959 இருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா அந்த பத்ம விருதுகளையும் இந்த பாரத ரத்னாவையும் வந்து வேண்டான்னு சொல்லி மறுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் ஒன் பை ஒன்றா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அது 1959 பார்த்தீங்க அப்படின்னா, வங்கதேச நாடக கலைஞர் சிஷார் பாதுரி, இது கலை குடும்பத்தினுடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடியது, அது ஆதரவு தரக்கூடியது அல்ல, குலைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அதை மறுத்து வேணான்னு சொல்லி பண்ணிடுறாரு. அதே போல் வந்து 1968-2000 வரைக்கும் சித்தார் இசைக்கலைஞர் உலயாத் கான் அவர்கிட்ட சொல்கிறார், இதனை தேர்ந்தெடுத்தவர்கள் வந்து இந்த பரிசனை கொடுத்தவர்கள் வந்து வல்லுநர்களோ இல்லை இசைத்துறையில் வந்து சிறப்பு பெற்றவர்களோ பிரசித்தி பெற்றவர்களோ கிடையாது, ஒரு ஆட்சியாளரோ ஆளுநரோ எனக்கு அங்கீகாரம் கொடுக்க தேவையில்லை அப்படின்றார். அதே போல் பத்திரிகையாளர் விருதரை வந்து நிகர் சக்கரவர்த்திக்கு 1990 கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு, பத்திரிகைக்காரர்களுக்கு நீங்கள் இந்த பரிசை கொடுக்கறதுனால பத்திரிகை துறையினுடைய அதனுடைய ஆளுமை வந்து முடக்கப்படும், அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களை உருவாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறாரு. அதே போல் 1992 ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்ஸ் பை நேம் ரோமிலா தாப்பர் அவர் என்ன சொல்ல வர்றாரு, எனக்கு வந்து ஒரு அகாடமிஷியனோ ரிசர்ச் பீப்புளோ என்னுடைய ஒர்க்கை வந்து அப்ரைஸ் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே, ஏதோ அரசியல் இருக்கிறவங்களோ ஆளுநர் ஆளுமையில் இருக்கிறவங்களோ அல்லது வந்து ஆட்சியாளர்களோ கொடுப்பது என்பது அது வந்து ஏற்றுக்கூடிய அது அல்ல அப்படின்னு அவர் மறுக்கிறாரு. இதே இதை வந்து மீண்டும் அவருக்கு கொடுக்குறாங்க. 1992 கொடுத்ததுக்கு எல்லாம் இல்லாமல் 2005 திருப்பி கொடுக்கலைங்க, திருப்பியும் அதே இதை மறுக்கிறாரு. அதே போல் 1999 இதழ் ஆசிரியராக இருக்கிறாரு மு சுப்பிரமணியம். அவர் இதழ் ஆசிரியர் மட்டும் கிடையாது, அரசு துறையில் வேலை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு கொடுக்கப்படவில்லை இந்த பாரத விருதுகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது நான் வந்து
அரசுக்கு பணிந்து போக வேண்டிய நிலைமை ஏற்படும், அரசு துறையில் பணிபுரிந்து இருக்கிறவர்களுக்கு அந்த மாதிரி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் மறுக்கிறார். அதற்கப்புறம் 2005 சங்கரனுங்கிறவருக்கு பத்ம விருது கொடுக்குறாங்க, அவரும் வந்து அரசு அதிகாரி, அவரும் வந்து இதை மறுக்கிறார். இதற்கிடையில் 2003 தத்தோபந்த் பாபுராவ் டெங்காடி அவரும் வந்து இதை வேணான்னு சொல்லி மறுக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிறார். 2013 நம்மளை பின்னணி பாடகி 2013 அவருக்கு வந்து ஜானகிக்கு கொடுக்கல, இது வந்து தாமதமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு காரணம் சொல்லியிருந்தால் கூட பின்னால் வந்து அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை ஏற்படுத்துகிறார். அதே போல் சயின்டிஸ்ட்டு 1986 புஷ்பா மித்ரா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் கூட அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாட்டில் வந்து இன்இக்வாலிட்டி எவ்ரிவேர், நாட் ஓன்லி எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, ரிலீஜியஸ் இன்இக்வாலிட்டி, ஹியூமன் இன்இக்வாலிட்டி நிறைய இருக்கக்கூடிய நிலைமையில் இப்படிப்பட்ட விருதை வாங்குவதற்கு நான் பெருமையாக கருதவில்லை அப்படின்னு அவங்க ஒதுங்கிறாங்க. இப்போ 2022 படுத்த படுக்கை கொடுத்த வெஸ்ட் பெங்காலுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் புத்ததேவ் பட்டாச்சாரியா அவரும் வந்து நோய் ஏற்பட்டிருக்கையில் இதற்கு தகுதியான விருது கிடையாது, இது தாமதமாக முறிவு ஏற்பட்டிருக்கிறது, தகுதியான விருது இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது. அதே போல தான் நம்பதிரி வாடும். இதனை ஒட்டி வந்து தபால் எக்ஸ்பர்ட் பண்டிட் அனிந்தியா கட்டாய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனால் நான் யாருடன் கற்றுக்கொண்டனோ அந்த குருநாதருக்கு வந்து இந்த விருது என்று செல்லவில்லை, குருநாதருக்கு கிடைக்காத விருது எனக்கு தேவையா. அதே போல் பஞ்சாபினுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் பிரகாஷ் சிங் பாதல் அது அவர் என்ன பண்ணுறாரு, வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேளாண்மை சட்டங்கள் வந்ததுக்கப்புறம் இது இந்த இதை மாதிரி நடத்தக்கூடிய அரசிடமிருந்து இந்த விருது எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் திருப்பிறார். அதேபோல் ஹங்க சுவாமிநாத சிங் இவங்கெல்லாம் அந்த ரங்கநாதன் உடைய இவங்களோட வருப்பதற்கு காரணம், இது வந்து ஒரு உயரிய விருது, இது வந்து ஒரு சிறந்த வல்லுநர்களுக்காக கொடுக்கப்பட்டது, அந்த வல்லுநர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தெரியும் வல்லுநர் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி பண்ணுறாங்க. இது வந்து வேண்டான்னு சொல்கிறது வெறுக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், தகுதியான திறமையானவர்களை சரியான நேரத்தில் பண்ணி கொடுக்கறது தான் கட்டிகார்த்தனம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒப்பீனியன் கொடுத்துட்ருக்காங்க. சில பேர் வந்து இது இறையாண்மையை கேள்வி கேட்பதற்கு ஈக்குவல், ஏன்னா ஒரு உயரிய விருதை உயரிய மனிதருக்கு கொடுக்கின்ற பொழுது அதை ஒரு மறுப்பது என்பது இப்படி வந்து ஒரு பலவிதமான கருத்துக்கள் வருகின்றன. பட் பலவிதமான கருத்துக்கள் இடையே அதை பரிசு பெற்றவர்கள் இரவில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கவிஞனாகட்டும் அல்லது மதர் தெரசாவாகட்டும் அதெல்லாம் என்ன வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தட் இஸ் தே ஸ்பெண்ட் த என்டையர் மணி ஃபார் தி பீப்புள், எதர் ஃபார் த பவர் எலிவேஷன்ஸ் ஆர் ஓல்ட் ஏஜ் ஹோம் ஆர் த சில்ட்ரன் ஆர்ஃபனேஜ் சென்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் வந்து நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு அருமையான விருது, அந்த விருது வந்து பெறுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அந்த விருதிற்கு உரியவர்களாக முன்னாடி வருவது வந்து ஒரு பெரிய ஒரு அபூர்வமான செயல் அது. ஸோ இதனை மனதில் வைத்து கொண்டு சில திறனாய்வர்கள் சொல்லுகின்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுகள் பல பரிசு வாங்கக்கூடிய பரிசு பெறக்கூடிய தகுதியான நபர்களிடையே நிலவி வருகிறது. இது மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகளை வந்து நம்ம வந்து தடுக்கணும் அல்லது வராமல் இருக்கணும் அப்படின்னா, தகுதியான நபர்களே அந்த வல்லுநர்கள் தேர்ந்தெடுத்து எந்த விதமான பார்ஷாலிட்டி இல்லாமல் நடத்துவர்களையானால் விருதுக்குரிய மக்கள் வறுமைப்படுவார்கள். எப்படி இருந்தாலும் சரி, இந்த விருதுகள் ஏற்கப்படுகிறதோ ஏற்கப்படவில்லையோ எப்படி வந்து அவர் தேர்வு பெற்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் இந்த மண்ணிற்கு பெருமையுடையவர்கள். அந்த அவருடைய செயலை நாம் என்றும் நாம் வந்து நம்முடைய மனதில் நிறுத்தி அவர்களை நம் வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறோம், பின்பற்றுவோம். இருந்தாலும் அந்த வேறுபாடுகள் வேறுபாடுகளாகவே இருந்து வருகிறது. எதிர்காலத்தில் இந்த வேறுபாடு குறைவதற்கு நாம் நல்ல நிலைமை உருவாக எதிர்பார்க்கிறோம். நன்றி.